Aasife Ahmed, sir. So I would request you to share your feedback about it. I heard that when you were 18, I mean, you were 18 years age, like, you did an apprentice with a biryani cook, and that is how you started your career. And also, you started up with a wedding catering and all that. So, every sir, 15 years low, it was 5 kg initially, and within 15 years, you reached up a stage where 500 kg per day is what you are doing it. 1,000 kgs now. 1,000 kgs here. என்னோட ஸ்டோரி நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் குள்ள உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 16 இயர்ஸில் 9th முடிச்சுட்டு அதுக்கப்புறமா படிப்பு என்னால் கண்டினியூ பண்ண முடியல. சரியா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்மத் பாய் சொல்லி ஒரு மாஸ்டர் கூட இதுக்கு போயிட்டேன். கல்யாண சமையலுக்கு போயிட்டு இருக்கும்போது அதில் அந்த தொழிலை கற்றுக்கிட்டு ஒரு 4000 ரூபாய் வச்சுட்டு T-Nagar கல்யாண ஜுவல்லரிக்கு ஆப்போசிட்டில் தள்ளுவண்டியில் ஆரம்பிச்சது தான் இது ஆசிரியர் இதுவே. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து எனக்கு போராட்டம் அடுத்த அப்டேட் எப்படி போகணும், இப்போ சாதாரண ஃபோன் வச்சுருக்கணும், அடுத்தது ஐஃபோன், அதுக்கு அடுத்தது என்ன போகணும், அந்த ஃபோனுக்கு நான் ஸ்பீடில் இருக்கேன், அடுத்த கட்டத்துக்கு என்ன பிஸ்னஸில் எடுத்துகிட்டு போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை, நல்லா கடையை உடச்சி போட்டு கீழே ஒடிச்சு விட்டு அங்கேருந்து என்னை தெரிஞ்சு விட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பட்ரோடுக்கு வந்தேன் ஃபாஸ்ட்டாக. பட்ரோடுக்கு வந்து திருப்பி நாங்கள் ஒரு 15 கிலோ வரைக்கும் போயிட்டு திருப்பி 3 கிலோவில் திருப்பி ட்ராப்பாங்க. திருப்பி 3 கிலோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு 10x10 ஒரு ஷாப் எனக்கு கிடச்சிது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து ஒரு சந்தோஷமாக சமைக்கும் போது அது கண்டிப்பாக நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பிஸ்னஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பேஷனாக பண்ணும்போது சார் பண்ணுற மாதிரி அவர் ஒரு பண்ண ஒரு பேஷனாக இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் ஒரு பேஷனாக பண்ணும்போது அந்த அப்டேட் அடுத்த அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா தந்தூரி போகலாம், சைனீஸ் போகலாம். ஸோ எனக்கு அப்டேட் என் பிஸ்னஸ் லைஃப்பே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, எனக்கு சமைக்கணும் போகணும் பிடிக்கணும் இதே தான் அப்டேட்டில். அதனால் யார் நினைச்சாலும் படிப்பு சொல்லி ஒரு முக்கியமே கிடையாது ஒரு பிஸ்னஸ்க்கு. நம்மளோட கிரியேட்டிவிட்டி மட்டும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சமையலில் ஒடுவே இல்லை படிப்பில் பயங்கரமான பிரச்சனை, எதுக்கடா சமையல் ஒரு வாரம் இருக்காங்க. அந்த பேஷன் அந்த ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொல்கிறீங்களா அவார்டு கிடைச்ச மாதிரி ஒரு கரண்டி பிடிக்கும் போது இந்த ஹாப்பினஸ் லைஃப்பில் எனக்கு கிடைக்கவே இல்லை. அவர் 3 மாதம் கழிச்சு தான் எனக்கு கரண்டி கையில் இருக்காங்க. அந்த கையில் பிடிக்கும்போது எனக்கு ஆஸ்காரை வரே வாங்கின மாதிரி சந்தோஷம். அம்மா எனக்கு கரண்டி கையில் அந்த கரண்டி கையில் கொடுத்துட்டு வேற பயங்கரமான ஹாப்பி. ஃபர்ஸ்ட் எனக்கு 800 வாங்கும்போது நான் பட்ட ஹாப்பி, எனக்கு பென்ஸ் வாங்கும்போது ஹாப்பினஸ்ஸே கிடையாது. வாங்கும்போது ட்ரைவிங்கே கிடையாது, வண்டி எடுத்துட்டு நான் போய் ஹாப்பிக்கு ஒட்டிகிட்டே போய் அப்படியே கற்றுக்கிட்டேன். 2 நாளில் கற்றுக்கிட்டேன் ட்ரைவிங் தான், அந்த கார் மேலே இருக்கிற பேஷன். அதேமாதிரி நான் கூட இருக்கிற நான் படிக்கலாம்னு என் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பக்காவான டீம் வச்சுருவோம். ஆர்கிடெக்ட், என்னோடய இன்டீரியர், எனக்கு என்ன வேணும் நான் கூப்பிட்டா நான் ஈஸியாக வேலை வாங்கிடுவேன். அதனால இந்த பெரிய சக்ஸஸ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸில் என்னோட பிஸ்னஸ் வந்து நான் 300 crores எடுத்துகிட்டு போகணும் சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். 4000 ரூபாய். அதேமாதிரி ஃபிட்னஸ்க்கு பற்றி சொல்லியிருந்தாங்க எல்லாமே. ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். நான் பார்த்தீங்கன்னா காலையில் 6 o'clock எழுந்து 1 hour ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஷெடியூலே ஆரம்பிப்பேன். கரெக்டாக பிரியாணி கடை வச்சிருக்க மதியானத்தில் மட்டும் தான் பிரியாணி சாப்பிடுவேன். தவிர காலையில் 3 இட்லி நைட்டு 2 சப்பாத்தி, மதியானத்தில் மட்டும் நான்வெஜ் ஃபுல்லாக சாப்பிடுவேன். அவ்வளோதான் என்னோடய டேட். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 13 48 ஆகிடுச்சு. இதேமாதிரி இன்னும் ஃபிட்னஸாக இன்னும் எத்தனை வருஷம் ஓடணும்னு தெரியல. இன்னும் 30 வருஷம் ஓடணும்னா இன்னும் நம்மளுக்கு 30 வருஷம் நம்ம ஃபிட்னஸாக இருக்கணும். கரெக்டாக அந்த ஃபிட்னஸை தொடர்ந்து தான் எதுவுமே பண்ண முடியும். தேங்க்யூ ஷார்ட்டாக சொல்லி. தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you. I also thank you so much from the Corporate Champion League and all the team members for giving us such a big place to, event pannadhukku. Thank you so much. And idhukku munadi neenga nariya ipdi pannirundinga for this fitness and all the stuff. Thank you so much from all of us, especially from Orient Technologies. ஸோ இது வந்து Feb 14th உண்டான தீமுக்கு ரொம்ப ஆப்டான்ற விஷயம் தாண்டி நல்ல ஒரு மாஸான ஒரு ஃபிலிம் சாங்ஸ் லவ் பண்ணுற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படத்துடைய பாடல்கள் வந்து பிடிக்கும். அண்ட் இன்னொரு ஒரு ஒரு முரண் என்னன்னு பார்த்தீங்கன்னா Feb 14th அன்றைக்கி இந்த மாதிரி வேலண்டைன் டே அன்றைக்கி ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் வந்து லான்ச் ஆகுது. ஸோ வேலண்டைன் டேக்கு சொல்லணும்னா என்னுடைய சைட்லேருந்து டெடிக்கேஷன் கொடுக்கணுன்னா ஓ மேலே ஒரு கண்ணு நீ தான் என் முறை பொண்ணு ஃப்ரம் ரஜினி முருகன், அது டெடிகேட் பண்ணலாம்.